நான் திரு முனவர் பாஷா அவர்கள்ட்டேருந்து தொடங்குகிறேன். இந்த சந்திப்பு என்ன அடிப்படையில் நடந்திருக்கிறது? இந்த சந்திப்பினுடைய சந்திப்பிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசனை பொறுத்தவரை டெல்லிக்கு செல்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி இவர்களை சந்திப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் மரியாதை நிமித்தமாக உள்துறை அமைச்சரை தலைவர் வாசன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். சகரும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படிங்கிறதோட நின்று விடுகிறதாங்கிறதான் கேள்வியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில பல கட்சிகள் கூட்டணியாக இருந்து தேர்தலை களம் கண்டன, இப்போதும் இருக்கிறாங்க. அதுல திரு ஜி கே வாசனோடு மட்டும்தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கு. திரு ஹெச் ராஜா சந்தித்த அதே நாளில். அதாவதுங்க, எங்களை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதிலே தலைவர் வாசன் ஆரம்பத்தில் இருந்து முழுமையான முயற்சிகளிலே ஈடுபட்டவர். நாடாளுமன்ற தேர்தலிலே கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியிலே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது அடுத்து தேசத்தை ஆளக்கூடியவர் யார் என்பதற்கான தேர்தல். அதில் பிரதமர் மோடி முன்னிலைப்படுத்தி நடக்கின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியோடு இருப்பதுதான் நன்மை பயக்கும் என்ற எதிர்பார்ப்போடு தலைவர் வாசன் அவர்கள் பலமுறை மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலமுறை சந்தித்து பேசினார். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்பது தமிழக அரசியலிலே வருகின்ற 2026 என்பது விஜயனுடைய புதிய கட்சி தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அவர்கள் தனியாக போட்டியிடப் போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எதிர்ப்பு வாக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் சாதகமாக முடியும் என்ற அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். தலைவர் வாசன் அந்த அடிப்படையில தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த கால வரலாற்றிலேருந்து, அதாவது கடந்த காலம்னா ரொம்ப நீண்ட வரலாறுலாம் இல்ல, சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் திரு ஜி கே வாசனுடைய இணைப்பு முயற்சி பற்றி சொன்னீங்க. பாஜக அதிமுக ஒன்றாக இணைந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும்ங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. இப்போ அதே அடிப்படையில் தான் அந்த கேள்வி முன்வைக்கப்படுது. அப்போ இந்த சந்திப்பின் மூலமாக அப்படியான ஒரு முயற்சியை எடுப்பதற்கான ஒரு தேவை அல்லது அந்த நகர்வுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை இல்லை, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை கூட்டணி அரசியல் என்பது புதிதல்ல. இன்னும் சொல்ல போனால் 1967 பேரறிஞர் அண்ணா 7 கட்சியை இணைத்து ஒரு கூட்டணி அமைத்த போது கொள்கையில் வேறுபட்டவர்கள் தான். சுதந்திரா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவர்களெல்லாம் ஒருவரும் மாறுபட்ட கொள்கைகள் இருந்தாலும் ஒரே ஒரு லட்சியத்தில் காங்கிரஸை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றுபட்டார்கள். அதுபோல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி, அது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் உறுதியாக சொன்னார்கள், அதற்கேற்ப செயல்பட்டார்கள். அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொன்னால் மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும். அதற்கு பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கின்ற கட்சிகளையும் இணைத்து கொண்டு ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை, இந்த பார்வை, இந்த வியூகம் திரு ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இருக்குது. பாஜக அப்படி நினைக்கிறதா? ஏன்னா இப்ப அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு அதிமுகவை வேறு ஒரு திசையில வச்சு பார்க்கக்கூடியதா இருக்கு. திரு அண்ணாமலையோடு மட்டும்தான் பிரச்சனை. நீங்க இன்னைக்கு திரு ஹெச் ராஜா வந்து எம்டியா இருக்கிறாரா இவரு? ராஜா எதுக்கு சொல்றாரு? ஜெயக்குமார் சொன்னதுக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கார். ஆர் வி உதயகுமார் வந்து அவர் சொன்ன கருத்து வேறு விதமா இருந்தது. ஏன் சொன்னா வந்து அண்ணாமலை போய் இல்ல, ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க அதே விமர்சனங்கள் திரு ஜெயக்குமார்ட்ட இருந்தோ அல்லது மற்றவர்கள்ட்டே வருது. திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி குறித்தோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்தோ எந்த விமர்சனங்களையும் வைக்கல. அப்படி வைக்காத போது நீங்க பாஜக தரப்புல இருந்து திரு எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக விமர்சிக்கும் போது அது கூட்டணிக்கான இணக்கமான ஒரு பார்வை எப்படி உண்டாக்க முடியும்? அப்ப நீங்க விரும்புறீங்க, ஆனா பிஜேபி விரும்புதாங்கிற ஒரு கேள்வி இல்ல சார். நீங்க வந்து பொது எதிரி யார் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். சரி, உண்மையில் பொது எதிரி திமுக என்று சொன்னால், இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் என்ன நடந்தது? தேர்தலை பாய்காட் பண்ணாங்க அதிமுக. ஆனால் அதிமுகவின் வாக்கு திமுகவுக்கு போச்சு.
35,000 மார்க்கு கிட்ட திமுகவுக்கு போனதை அவங்களே திமுக காரங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிலை எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது உருவாகலை. அப்படி ஒரு நிலை உருவாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக எதிர்ப்பிலே அதிமுக தீவிரமாக இருந்தால்தான் அதை செய்ய முடியும். அதனால் உண்மையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை உருவாக்கி, கடந்த காலங்களில் அதிமுக இருக்கிற சிக்கல் என்ன, கடந்த காலங்களில் பாஜக கூட்டணியோடு சென்று வெற்றி பெற முடியவில்லை, அது கூடுதல் சுமையா மாறுதுங்கிறதுனால தான் அதை விட்டுட்டு அவங்க வெளில வரணும்ன்ற ஒரு இடத்துல வராங்க. நீங்க பாரதிய அதான் அவங்க சொல்றாங்க, வெளிப்படையா சொன்னது சொல்றாங்க சார். பாரதிய ஜனதா கூட்டணியோட தான் 66 இடங்களை திமுகவும் வெற்றி பெற்றது, 4 இடம் பாஜக எம்எல்ஏக்கள் வந்தாங்க. மக்கள் உண்மையிலே அந்த கூட்டணியை நிராகரிச்சிருந்தா ஒட்டுமொத்தமா தோல்வியை தான் கொடுத்துருக்கணும். ஆட்சிக்கு வர முடியல சார், ஆட்சிக்கு வர முடியலன்னா 10 தொடர்ந்து அதிமுக ஆட்சி நடக்குது, ஆட்சிக்கு எதிரான எண்ண ஓட்டம் மக்களுக்கு இருப்பது இயற்கை. அந்த அடிப்படையில தான் இந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். 10 பிறகு மோடி ஆட்சிக்கு வந்திருக்காருல, எண்ணிக்கை குறைஞ்சாலும் ஆட்சி அவங்க ஆட்சிக்கு வந்தாருன்னு சொன்னா அதுக்கு வந்து காரணம் அவருடைய தலைமையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மீண்டும் உருவாக்க, எடப்பாடி பழனிசாமி மீது இல்ல இல்ல, அந்த நம்பிக்கையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான கூட்டம் தொடர்ந்து அதிமுக. இல்ல சார், உங்க விருப்பம் என்னன்னு தெரியுது, உங்க எங்க விருப்பம் இல்லைங்க, மக்கள் விருப்பமே அதான். திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான தமாக விருப்பத்தெல்லாம் மக்கள் மேல நம்ம சொல்ற முடியாது இல்ல சார். ஆன்டி டிஎம்கே இல்ல, ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க சொல்றீங்க, கன்சாலிடேட் ஆகணும், கன்சாலிடேட் உங்களுக்கு வந்து இல்லன்னா நீங்களே திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எடப்பாடியே முயற்சி பண்றாரு. என்னதான் மக்கள் என்ன சிக்கல்னா சார், களம் அப்படி இருக்கான்னு தெரியல. திமுக ஒரு பக்கம் இருக்கு, திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி இருக்கு, பாஜக கூட்டணி இருக்கு, சீமான் தனியா இருக்காரு, விஜய் தனியா வராரு. இல்ல இல்ல, விஜய் களம் வேற மாதிரி வருது. விஜய் எல்லாம் வந்தாலும் கூட சார், போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில தான். அப்ப அதை யார் உணரணும், பாஜக உணரணும் சார். பாஜக நீங்க சொல்றதுதான், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி, அதிமுக தலைமை ஏற்றுக்கொண்டு இல்ல அதிமுக சொல்லக்கூடிய இடத்துக்கு பிஜேபி. பாஜக வந்து இன்னைக்கு ஒண்ணுமே தமிழ்நாட்டில் இல்லன்னு சொன்ன காலம் போய் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் வளர்ந்திருக்கு அந்த கூட்டணி. 11% வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்திருக்கும் போது இணக்கமா திமுகவுக்கு எதிர்வாக்குகளை ஒன்றுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எடப்பாடியாருக்கு இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து. பேசலாம், நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி மணிகண்டன் அவர்கள்ட்ட கேட்டுலாம், அவருக்கு ஏதாவது இன்சைட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தொடங்குவாரு, நான் அவருடைய பார்வையும் கேட்டுருவோம். திரு மணிகண்டன், ஒரு திமுக கூட்டணியுடைய வாக்கு எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண வேண்டிய இடத்துல இருந்து அதிமுக அதை செய்யல அப்படின்னு ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துறாரு, உங்க பார்வை என்ன? வணக்கம். நீங்க வேற ஒரு பீடிக்கு போட்டு ஆரம்பிச்சு, இப்ப எனக்கு என்ன சிக்கல்னா உள்ளதை சொல்லவா உள்ளத்தில் உள்ளதை சொல்லவா அப்படின்னு பெரிய சிக்கலா இருக்குது. இருந்தாலும் உள்ளத்தில் உள்ளதை சொன்னா வந்தாய்க்கு வர, அதனால உள்ளதையே நான் சொல்லிடுறேங்க. நீங்க என்ன நீங்க தலைப்பு கொடுத்துருக்குன்னா அதிமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறதா பாஜக அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் வேற விதமா பாக்குறேன். அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தையே குழியவே வெட்டி வச்சு அண்ணாமலை தண்ணி வச்சத இந்த ஆர்பேட் கமிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு சமன் பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ராஜா அவர்கள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எதிர்வினை, ஏன்னா இந்த பக்கம் வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொன்னாங்க அதிமுக பக்கம் அப்படிங்கிறப்ப அது ஒரு எதிர்வினை. அதே வந்து ஆர்பி உதயகுமார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சாஃப்ட் டோன்ல அவரு பேசினாருங்க. என்ன விஷயம்னா கேங்க, அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜகவுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து பொது எதிரிங்கிறது திமுக தான். எதிர்கட்சிகள் வாக்கு மறுபடியும் பிளவுபடுச்சுன்னா திமுக 2வது முறை சுலபமா ஆட்சிக்கு வந்துருங்கிற கருத்து அவங்களுக்கு இருக்குதுங்க. தனித்து நின்றால் கடந்த முறை வாங்கினதை விட வாக்கு சதவீதம் குறையும், வெற்றி வாய்ப்பு குறைப்பு அப்படின்னு பாஜக பக்கம் நினைக்கிறாங்க.